வணக்கம், நான் உங்க வருணா பேசுறேன். அடிசில், அழினி, கூழ், அவிழ், கொன்றி, நிமிரல், புழுங்கல், பொம்மன், மிதவை, இரு எதை பத்தி சொல்ல வர அப்படின்னு தானே கேக்குறீங்க? சோறு. ஆமாங்க, நாம இன்னைக்கு காணொலியில பாக்க போறது தமிழர்கள் உணவு முறைய பத்தி தான். சமையல்ல வட்டார வகை சமையல் சொல்லுவாங்க, அது நிறையவே இருக்கு. மதுரை சமையல், கொங்கு நாட்டு சமையல், செட்டிநாடு சமையல், அந்தனர் சமையல், சேலம் சமையல், நெல்லை சமையல், கிராமிய சமையல், இஸ்லாமிய தமிழர் சமையல் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இலக்கியத்துல உணவை பத்தி என்ன சொல்லிருக்காங்க? சங்க இலக்கியத்துல உணவு சமைக்கும் முறைகளை சொல்ற நூல் மடை நூல்னு சொல்றாங்க. இத பத்தின செய்திகள் சிறுபானாற்றுப்படை, மணிமேகலை, பெருங்கதை போன்ற நூல்கள்ல நாம பார்க்க முடியும். நிலங்கள் ஐந்து வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதே மாதிரி காலத்தையும் சிறுபொழுது பெரும்பொழுதுன்னு பிரிக்கலாம். காலத்துக்கும் நிலங்களுக்கும் ஏத்த உணவுகளை நான் சொன்ன நூல்கள்ல இருந்து நீங்க பார்க்க முடியும். குறிப்பா சீவக சிந்தாமணி அப்படிங்கிற பெரும் காப்பியத்துல 13 இளம்பகங்கள் இருக்கு. அதுல முத்தி இளம்பகத்துல இறுதி நுகர்வு அப்படிங்கிற பகுதியில சில பெரும்பொழுதுக்குரிய உணவு வகைகளை சொல்லியிருக்காங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிற நூல்ல பண்டைய தமிழரின் உணவு பத்தின குறிப்புகள் நிறையவே இருக்கு. நெற்சோறு, வரகுச்சோறு, நண்டுக்கறி, உடும்புக்கறி, வரால் மீன் குழம்பு, கோழி இறைச்சி வற்றல், பன்றி இறைச்சி, முயல், ஈயல், மாங்கனி சாறு, மாதுளங்காய், மிளகு பொடி, கறிவேப்பிலை பொரியல், ஊறுகாய். இப்படி தமிழ்நாட்டுல வாழ்ந்த பலதரப்பட்ட மக்கள் அவங்க உண்ட உணவுகளை பத்தி ஆ தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு இந்த நூல்ல சொல்லியிருக்காரு. பழந்தமிழர் சமையல் வழிமுறைகளை பத்தி வேற என்னலாம் சொல்லிருக்காரு? கடுகு இட்டு காய்கறிகளை தாளிப்பது, பசு வெண்ணெயில பொரிப்பது, முளி தயிர் பிசைந்து தயிர் குழம்பு வைப்பது, கூளை தட்டு பிளாவில் ஊற்றி உலர வைப்பது, மோரில் ஈயலை ஊற போட்டு புளிக்கறி சமைப்பது. அடடா, கொஞ்சமா பசிக்குதுல்ல. அப்புறம் தென்னை கல்லு, பனங்கல்லு, வீட்டில் சமைத்த தோப்பி அப்படிங்கிற ஒரு வகை கல்லு, இப்படி பல வகையான பானங்களையும் உணவுகளையும் விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொல்றாரு. தொல்காப்பியம் எல் தானியத்தை ஒரு உணவு பொருளா சொல்லுது. அகநானூறு கொள்ளும் பாலும் கலந்து வைத்த கஞ்சிய பத்தி ஒரு குறிப்பு சொல்லுது. அதே மாதிரி மலைப்படுகடாம் அவரை விதையை அரிசியுடன் கலந்து தயாரித்த கஞ்சிய பத்தின குறிப்ப சொல்லுது. அரிசிய 3 வருட காலம் நல்லா பாதுகாக்கும் முறைய பத்தின தொழில்நுட்பம் பழந்தமிழர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போதான் நாம சாதம்னு பொதுவா சொல்றோம். ஆனா பழைய இலக்கியங்கள்லயும் கல்வெட்டுகளிலும் சோறுங்கிற பெயர் தான் கையாளப்பட்டிருக்கு. உணவு உண்ணும் வழக்கம். இப்போ நாமெல்லாம் எப்படி சாப்பிடுறோம்? நாகரீகம் அப்படிங்கிற போர்வைய நல்லா போத்திக்கிட்டு ஸ்பூன், ஃபோர்க், சாப்ஸ்டிக்ஸ்னு மேலை நாட்டு பழக்கத்துக்கு அழக தாவிட்டோம். ஆனா நம் தமிழ் மக்கள் கைகளை நல்லா கழுவிட்டு வலது கைய வச்சு சாப்பிடுற பழக்கத்தை வச்சிருந்தாங்க. ஒரு நகைச்சுவை காட்சியா கூட இது வந்திருக்குங்க. ஒரு படத்துல ஒருத்தர் ஃபோர்க்க வச்சு சாப்பிட ட்ரை பண்ணுவாரு. உடனே அந்த நடிகர், அதாவது நகைச்சுவை நடிகர், என்னடா இதெல்லாம் நமக்கு தேவையா? அம்மிக்கல்ல கொத்த தெரியாதவ மாதிரி கொத்திட்டு இருக்க அப்படின்னு கேப்பாரு. எப்படியோங்க, சாப்பிடும் போது கைய கழுவிட்டு சாப்பிடணுங்கிற பழக்கத்தையும் பேசாம சாப்பிடணுங்கிற பழக்கத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம புரிய வைக்கணும். தமிழர்களுடைய உணவு உட்கொள்ளும் முறைய 12 வகையா சொல்றாங்க. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அது என்னன்னு நாம பாத்துருவோம். முதல்ல அருந்துதல், மிகச்சிறிய அளவு உட்கொள்ளுதல், அருந்துதல்னு சொல்றாங்க. ரெண்டாவது உண்ணல், பசிதீர உட்கொள்ளுதல், உண்ணல். மூன்றாவது உறிஞ்சல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாயை குவித்துக் கொண்டு நீராலான பண்டத்தை ஈர்த்து உட்கொள்ளுதல், உறிஞ்சல். நாலாவது குடித்தல், நீராலான உணவு, அதாவது உளுந்து கஞ்சி, அரிசி கஞ்சி, இதை போன்ற உணவுகளை சிறிது சிறிதா பசி நீங்க உட்கொள்ளல், குடித்தல். ஐந்தாவது தின்றல், தின்பண்டங்களை உட்கொள்ளல், தின்றல். ஆறாவது துய்த்தல், அப்படின்னா சுவைத்து மகிழ்ந்து உட்கொள்ளுதல், துய்த்தல். ஏழாவது நக்கல், நான் பண்ணலீங்க, இது வேற நக்கல், நாக்கினால் துளாவி உட்கொள்ளுதல், நக்கல். தேனை கூட அப்படிதான் சாப்பிடுவாங்க. எட்டாவது நுங்கல், முழுவதையும் ஓர் வாயில் ஈர்த்துறிஞ்சு உட்கொள்ளுதல். ஓஹோ, இதத்தான் இப்போ கல்பா அடிக்கிறதுன்னு சொல்றாங்களோ. ஒன்பதாவது பருகல், நீராலான பண்டத்தை சிறுக குடிப்பது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பாலை பருகு அப்படின்னு சொல்லலாம். பத்தாவது மாந்தல், பெரு வேட்கையுடன் மடமடவென்று உட்கொள்ளுதல்.
இதத்தான் ஆங்கிலத்துல காபல்னு சொல்லுவாங்க. 11வது மெல்லல், கடிய பண்டத்தை பல்லால் கடித்து துகைத்து உட்கொள்ளுதல். நம்ம வீட்டுல செய்யற சீடை முறுக்கு இந்த மாதிரி பண்டங்களை இப்படித்தான மெல்லுவோம். என்னங்க வேற ஏதாவது திரைப்படம் ஞாபகத்துக்கு வருதா? சரி, கடைசியா 12வது விழுங்கல், பல்லுக்கும் நாக்குக்கும் இடையே தொண்டை வழி உட்கொள்ளுதலை தான் நம்ம விழுங்கல்னு சொல்றோம். சரி, விருந்தோம்பல், அதை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். தமிழர்கள் விருந்தோம்பல் முறைக்கு பெயர் எடுத்தவங்க. திருவள்ளுவரே அதை பத்தி சொல்லியிருக்காரு, அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். தலவாழை இலைய போட்டு இனிப்பு உப்பு கூட்டு பொரியல் அவியல் மசியல் பப்படத்துல இருந்து பாயாசம் வரைக்கும் அப்பப்பப்பா சொல்லும் போதே ஒரு புடி புடிக்கலான்னு தோணுதுல்ல. சரி, ஆனா இப்ப அப்படியா இருக்கும்? பதில் உங்களுக்கே தெரியும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இது வள்ளுவருடைய வாக்கு. அதாவது உடல் நலத்துக்கு ஏற்ற உணவை சாப்பிட வேண்டும், பசித்த பின் சாப்பிட வேண்டும், இயற்கை உணவை சாப்பிட வேண்டும், அளவோடு சாப்பிட வேண்டும், வயிற்றில் உணவு செரிமானமான பின்பு சாப்பிட வேண்டும், கவலையின்றி அமைதியுடனும் மகிழ்வுடனும் இருக்கும் போது சாப்பிட வேண்டும். இவ்வாறு கூறி விடை பெறுவது வருணா மற்றும் அருண். நன்றி.